மற்றும் ஒரு அண்மை செய்தி, இமாச்சல பிரதேசத்தில் கங்கனா ரணாவத் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இமாச்சல பிரதேசத்தில் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த செய்தியையும் அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். இமாச்சல பிரதேசத்தில் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தகவலையும் நாம் நேரலையில் பார்க்கிறோம். மற்றும் ஒரு அண்மை செய்தி, இமாச்சல பிரதேசத்தில் கங்கனா ரணாவத் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இமாச்சல பிரதேசத்தில் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த செய்தியையும் அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். இமாச்சல பிரதேசத்தில் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தகவலையும் நாம் நேரலையில் பார்க்கிறோம். மற்றும் ஒரு அண்மை செய்தி, இமாச்சல பிரதேசத்தில் கங்கனா ரணாவத் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இமாச்சல பிரதேசத்தில் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த செய்தியையும் அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். இமாச்சல பிரதேசத்தில் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தகவலையும் நாம் நேரலையில் பார்க்கிறோம். மற்றும் ஒரு அண்மை செய்தி, இமாச்சல பிரதேசத்தில் கங்கனா ரணாவத் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இமாச்சல பிரதேசத்தில் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த செய்தியையும் அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். இமாச்சல பிரதேசத்தில் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தகவலையும் நாம் நேரலையில் பார்க்கிறோம்.